விவாகரத்து வழக்கில் தம்பதியை ஆஜராக நிர்பந்திக்க கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவாகரத்து வழக்குகளில் தம்பதியரை நேரில் ஆஜராகும்படி நிர்பந்திக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான தகவல்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், எந்த வழக்கில் இது போன்ற ஒரு உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது? என்னென்ன உத்தரவுகள் இது மட்டுமல்லாமல் இதில் அடங்கி இருக்கிறது? விவரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அமெரிக்கால வசிக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த என்ஆர்ஐ தம்பதிகள் வந்து அந்த கருத்து வேறுபாடு காரணமா அவங்க வந்து மியூச்சுவல் என்று சொல்லக்கூடிய அந்த பரஸ்பரம் விவாகரத்து கோரிதான் சென்னை ஃபேமிலி கோர்ட்ல குடும்ப நிதி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் வந்து இங்கு வந்து இந்த ஃபேமிலி கோர்ட்ல அந்த விசா பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக சென்னை வர இயலாதனால ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய அந்த காணொலி காட்சி மூலம் ஆஜராத நிலையில அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த இந்திய தூதரகத்திலிருந்துதான் அந்த காணொலியில் ஆஜராக வேண்டும் என்றும், எனவே அவர்களுடைய வாக்குமூலத்தை நாங்கள் பதிவு செய்ய முடியாது என்று குடும்ப நீதிமன்றம் வந்து மறுத்துவிட்டது. இதை எதிர்த்துதான் அந்த மனைவி தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி நிர்மல்குமார் முன்னாடி விசாரணை நடைபெற்றது. வழக்கை விசாரித்த நீதிபதி வந்து குற்ற வழக்குகள்ல சம்பந்தப்பட்டவர்கள் தான் நேரில் ஆஜராக வேண்டியது என்பது கட்டாயம், பிற வழக்குகள்ல குறிப்பாக விவாகரத்து வழக்குகள்ல காணொலி காட்சி மூலமா ஆஜராக வாய்ப்பளிக்க வேண்டும் எனவும் நேரில் ஆஜராக வேண்டும் என நிர்பந்திக்கூடாது என குடும்ப நல நீதிமன்றங்களுக்கு அவர் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். பரஸ்பரம் விவாகரத்து கூறி தம்பதியர்கள் வந்து பொது அதிகாரம் பவர் ஆஃப் அட்டர்னி என்று சொல்லக்கூடிய அந்த பொது அதிகாரம் பெற்றவர்கள் அவர்களும் வழக்கை தாக்கல் செய்யலாம் எனவும் காணொலி மூலம் வழக்கை விசாரித்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இந்த வழக்கில் அவர் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.